ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூவை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்குமே எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எப்போ நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கினாலுமே நல்லா மொக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கணும். மொக்காக இருக்கிற பூவை கட்டி வைக்கும் போது தான் உங்களுக்கு அதிக நாள் வந்துட்டு வரும். ஸோ மொக்காக இருக்கும் போதே வந்து நான் கட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம கட்டும் போதுமே எல்லா பூவும் அந்த கவர்லேருந்து கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் பூவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட்டு தான் வந்து கட்டணும். ரிமைனிங் இருக்கிற பூவை அந்த கவர்லேயே வச்சு நல்லா வந்து சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்ட ஆரம்பிங்க. பூ கட்டுறது வந்துட்டு முடிஞ்சளவுக்கு மதியத்துக்குள்ளேயே வந்து கட்டி முடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பூ வந்துட்டு நல்லா மொக்காக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பூவை நம்ம வந்து வைக்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ பூவை வந்துட்டு வடைச்சி விடாமல் அழகாக இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டி வச்சுட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இந்த மாதிரி கவர் வந்துட்டு நமக்கு வந்து பூ வாங்கும் போதே வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா லேஸாக இருக்கிற மாதிரியான ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நான் போட்டுட்டு நல்லா ரெண்டு கையால் அந்த ஏர் ஃபுல்லுமே வந்துட்டு நமக்கு வெளியே வந்து வந்துடணும். அதே மாதிரி நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி கட்டி வச்சுக்கோங்க. எப்பப்போ பூ வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து பூ எடுத்துட்டு இதே மாதிரியே வந்து கட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் ஒரு சம்படம் வந்து எடுத்திருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணி காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்குமே நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். நம்ம சில்வர் சம்படம் எடுக்கிறங்காட்டி அதனோட கூலிங் வந்துட்டு நல்லாவே வந்து விஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு சில்வர் சம்படம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட்டி வச்சுருந்தா அந்த கவரோடையே வந்துட்டு அப்படியே போட்டு வச்சிடலாம். டெய்லியும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூவை எடுத்து வந்து வைப்போம். நம்ம டெய்லியும் எடுத்துகிட்டு டெய்லியும் நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டி வச்சுருங்க. அப்படி வைக்கும் போது பூ நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் தான் வந்து விரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பூ வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.